ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இது உங்களை வேறு எலக்ட்ரிக். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்தோடனே ஆரம்பத்தில் என்னடா அமௌண்ட் போட்டு ஏதோ காமிச்சிட்ருக்கேன்னு சும்மா ஒரு சீனுக்கு தான் காமிச்சிருந்தேன். ஓகே, இந்த மாதிரிலாம் எடுத்து யாராவது எடுத்துக்கிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, அதையும் சும்மா காட்டலாமே இருக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீ தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க. ஹைடிங் பிளேஸில் ஒழிஞ்சிட்டு இருக்கிறவங்க எப்படி நம்ம ஈஸியாக அடிக்கலாம்னு, அதுமாரி இந்த அது எல்லாமே நூக்காடாமலாம் நான் காட்ட போகிறோம். ஓகேவா? ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம நூக்காடாமலாம் எல்லாருமே எங்கே ஒழிஞ்சிப்பாங்க, எல்லா யூடியூபுமே சொல்லி கொடுத்த ஹைடிங் பிளேஸ் என்னென்னா அங்கே ஏறிக்கணுமா, ஏறிக்கிட்டு கரெக்டாக இது மேலே ஏறிக்கிட்டு நம்மளை அடிக்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த ட்ரிக்கை நிறைய பேர் நம்பிக்கிட்டு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடிக்க முடியாதடா, உண்மை ஆண்டா அப்படின்னு நினச்சி யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களை நம்ம எப்படி அடிக்கலாம், இதுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் முடிஞ்சால் கமெண்டில் போனங்க பார்ப்போம். நான் இதுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் சொல்லிடுவேன். எப்படி தரான் எப்படி ஈஸியாக தாக்கிடலாம், ஹெட்ஷாட்டே வச்சு கரெக்டாக எம்னி அடிக்கலாம், அவங்க அடிக்கிற கூட நம்ம மண்டலி சாத்தி விட்டுலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு நட்டுக்கு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுமாதிரி ஒன்று ரெண்டு ஹைடிங் பிளேஸ், நான் ஒரு பெஸ்ட்டான ஹைடிங் பிளேஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சுப்பேன் நடுவில். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து அடிக்கலாமான்னு பார்த்தா இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு மண்டை தெரியாது. ஓகேவா? ஏன்னா அவங்க நல்லா கவர் எடுத்து நினைப்பாங்க. ஸோ நீ என்ன பண்ணீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது மேலே ஏறிக்கோங்க. இதிலே பாதி மண்டை தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் உயரம் பார்த்தானா மேலே ஏறிட்டு கரெக்டாக ஃபுல்லாக கிளியராக தெரியும் அவங்க அப்படியே ரொம்ப. அதுக்கும் மலத்தலைனா நீங்கள் ஸ்கோப்போட்டு அடிக்கலாம். அதுக்கும் மலத்தலை நீங்கள் ஜம்ப் அடிச்சு அப்படி இங்கே ஒழிஞ்சிக்கோங்க. ஒழிஞ்சிட்டு ஜம்ப் அடிச்சுட்டு பட்டுன்னு மண்டையில் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஒரே ரேங்க் மேட்ச்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இந்த சம்பவம் ட்ரிக்கை வச்சு தான் இந்த அந்த இடத்துல யூஸ் பண்ணுவேன். அதுமாதிரி இதுக்கு மேலே க்ளோவல் போட்டு ஏறி உட்காந்துப்பாங்க தெரியுமா, இவங்களை அடிக்கிறதுக்கு முடி உங்களுக்கு வழி தெரியுமா? ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ண பார்க்கலாம். இது உங்களை அடிக்கிறக்கும் நான் ஒரு வழி வச்சுருக்கேன். ஓகேவா? ஈஸியாக அடித்து தூக்கி தட்டி தூக்கி போட்டலாம். இவங்க எப்படி எதிர்மா அடிக்கணும் நான் உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஐடியா சொல்கிறேன். எப்படி அடிக்குன்னா, இந்த இடத்துல எல்லாமே ஒழிஞ்சிருப்பாங்க. ஓகேவா? பா இந்த இடத்துல இருந்து ஒழிஞ்சிருந்து எல்லாத்தையும் போட்டு அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். அதே அந்த வட்டைக்கு பின்னாடி நின்றுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம டஃப் கொடுத்து அடிச்சிடலாம். ஓகேவா? அது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா நேரங்க வாங்க. ஸ்கோப் கன் வச்சுருந்தீங்கன்னா நல்லாவே இருக்கணும். கொஞ்சம் லெவல் 2 ஸ்கோப்னால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்கோப்போட லெவல் 1னா கொஞ்சம் திணறும். பட் லெவல் 4 ஸ்னைப்பர்லாம் இருந்தீங்கன்னா அடி பிச்சு எடுத்துடலாம். ஸோ இங்கேருந்து ஸ்கோப் அப்படின்னா கரெக்டாக தெரிவாங்க. ஓகேவா? வேறு அங்கேருந்து ஸ்கோப் போடலாம், வீட்லேருந்து கூட போடலாம். ஆனால் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அங்கேருந்து போடுறது. ஸோ இந்த இடத்துலேருந்து போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம கணிக்கவே முடியாது. நம்ம அப்படி ட்ராக் பண்ணிடலாம் ஸ்ட்ரேட்டாக. நம்மளுக்கு வந்து ஒயர் அந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம இந்த இடத்த சொல்கிறது. அதுக்கடுத்து இந்தமாதிரி ஒன்று ரெண்டு கொய்யாமையாக இடத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இந்த இடத்த நான் உங்களுக்கு சொல்கிறது இந்த இடம் ஒரு நல்ல இடம். யாராவது யூடியூபர்ஸ் வந்தால் அவங்கள்ட்ட போய் தேங்க்யூன்னு சொல்லிக்கோங்க. ஏன்னா இது ஒரு நல்ல இடம்னு நான் சொல்லுவேன். இந்த இடத்த நான் கண்டுபிடிச்சி அடி வாங்கி எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் எல்லாமே நான் எப்படி சொல்கிறது எல்லாமே நான் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஓகேவா? ஏன்னா அடியும் வாங்கியிருக்கேன் இந்த இடத்துல. அதுலேருந்து தப்பியிருக்கோம். உங்கள் கையில் வந்து நெருப்பு இந்த மாதிரி எதாவது எரிஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு வராங்க ரேங்க் மேட்ச்சில். ஏன்னா நிறைய கைடர்ஸ்லாம் அதை வைக்கவே கூடாது. ஓகேவா? சும்மா மெக்கல் கன்னுலாம் லைட் அடிக்க பற்றியில் அதனால தான் நான் கீழே கழுத்தி போட்டேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களை யாராலுமே கண்டே அப்படி முடியாது. ஓகேவா? அப்படியே கண்டுபிடிச்சாலும் நீங்கள் அல்லாக்கா அடித்து தூக்கி வீசிடலாம். ஸோ கீழே மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. ஓகேவா? கீழே வந்தால் நீங்கள் அதுக்குன்னு கவலைலாம் போடணும்னா ஹெட்ஷாட் கரெக்டாக ட்ராக் பண்ண தெரிஞ்ச பிள்ளையர்லாம் அசால்ட்டிலாம் அது இன்னொரு பக்குண்டிலேருந்து ஒட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அழகாக அங்கேருந்து காட்டக்கூட முடியும். ஸோ இது ஒரு நல்ல இடம் நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒழிஞ்சிருப்பாங்க சில பேர். இந்த இடத்துல ஒழிஞ்சிருப்பாங்க, நம்ம வந்து அந்த இடத்துல நிற்போம். ஸோ இந்த இடத்துல ஒழிஞ்சிருக்காங்கன்னா சும்மா சுட்டு கட்டுறேன். இது எனிமின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு எனிமின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. அதே நம்ம எங்கே இருக்கும் தெரியுமா? நம்ம எங்கேருந்து எந்த எனிமி சொல்லணும்னா நான் போய் காட்டுவேன். நேரம் நீங்களே வீடியோ பார்த்தாலே பார்த்து தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம அவங்கள சுட்டுட்ருப்போம். ஓகேவா? அப்போ அவன் வந்து கவர் எடுத்து சொல்லலாம். நம்மகிட்ட கவருக்குன்னு ஒன்றுமே இருக்காது. இதுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரிக் என்னென்னா பாருங்கள். அதுக்கடுத்து இந்த ஃபேடல் வீல் சட்டை எடுத்துருக்கேன். காஸ்ட்யூம் எப்படி இருக்கணும் மறக்காமல் காமிங்க. ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் இந்த ட்ரிக்ஸ் ஃபுல்லாக நூக்காடாமல் தான். ஓகேவா? நூக்காடாமல் சுற்றி தான். வேறு ஏதாவது ஏரியா வேணும் நீங்கள் கேளுங்க. இப்படி நீங்கள் ரன் பட்டன் அமுக்கினீங்கன்னா சத்தம் கேட்டவன் எஸ்கே போயிடுவான். நீங்கள் ரன் பட்டனே அமுக்கக்கூடாது அப்படின்னு மெதுவாக தவுண்டு தவுண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வரும். நீ இந்த இடத்துல ஓடி தான்றா அவனு கேட்பீங்க. ஓட மாட்டேன். மெதுவாக நீ நடந்தே போனீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஹெட்டுக்கு ஸ்கோப் வச்சுக்கலாம். தலைவர் என்ன பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அழகாக உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோப் போட்டால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ட்ராக் அடிக்கிற ஒரு நல்ல பிளேயர் தான் அப்படி தட்டி மண்டை சாத்திடலாம். ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு ஹைடிங் எப்படி சொல்ல அந்த ஹைட்ரிக்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரிக்ஸாக இருக்கும். ஏன்னா ஒளிஞ்சிட்டு இருந்து ஒளிஞ்சிருந்து அடிக்கிறவங்கள வச்சு வச்சு சாத்தலாம். அதுக்கு வந்து அந்த இடம் வந்து ஒரு தரமான இடம்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ரெண்டு ஹைடிங் பிளேஸ் இல்லை ஒரு ஹைடிங் பிளேஸ் காமிச்சிருப்பேன். ஒரு நல்ல நல்ல இது ரெண்டு ஹைடிங் பிளேஸு
மூணு எனிமி எப்படி அடிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருவோம் ஓகேவா அந்த வீடியோல. ஸோ இதான் லாஸ்ட்டு. இது ஒரு ஹைடிங் பிளேஸாடா, இது ஒரு நல்ல ஹைடிங் பிளேஸ்னு நான் சொல்லுவேன் கைஸ். சேர்ந்தா இது நல்ல ஒரு ஹைடிங் பிளேஸ்னு சொன்னீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இதில் ஏற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேவா. அதான் நீங்கள் அதே கஷ்டப்பட்டு நீங்கள் கொஞ்சம் டஃப் கொடுத்து ஏறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து நீங்கள் கரெக்டாக அப்படி மெடிக்கேட் எனக்கு வேறு லைஃப் வரையமிச்சிச்சாதான் போம்பயிர் போட்டுவேன். ஜம்ப் அடிச்சுட்டு போம்பயிர் போட்டால் இதுக்குள்ளே போய் விழுந்துருது, இது என்னடா பக்குன்னு அப்படி பார்த்துட்டு நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்படிலாம் பக்கு வச்சுருக்கீங்கன்ட்டு இதுக்குள்ளேருந்து நீங்கள் ஃபிஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மண்டை தெரியவே செய்யாது ஓகேவா. அதுக்கடுத்து இன்னொரு ட்ரிக்கும் இதுக்கு இருக்குது என்னென்னா, நீங்கள் வந்து கரெக்டாக கன்னை வச்சு ஸ்கோப் போட்டு உட்காந்துருந்தாலே ஒரு தரமாக நீங்கள் ஒளிஞ்சிக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த ட்ரிக் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ பாபா, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்.